வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 22/1/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள். ஜனவரி மாதம் சனிக்கிழமை, சிறி பிளவ வருடம், தை மாதம் 9ஆம் தேதி. இந்த தினத்திலே பிறந்தநாள் கடன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கடன் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சதுர்த்தி பூர நட்சத்திரம், கும்பகோணம், ஸ்ரீ சக்கரபாணி, திருமாலிருஞ்சோலை, ஸ்ரீ கள்ளழகர் இத்தலங்களிலே இராப்பத்து உற்சவ சேவை. திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி பிரதிஷ்டா தினம். சண்டீஸ்வர நாயனார் சுவாமிகள் குரு பூஜை. நல்ல நேரம் காலையில் 38-30 மணி வரை, மாலை 4:35-30 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9:00-10:30 மணி வரை. சந்திராஷ்டமியாக இருக்கணும் அவிட்ட நட்சத்திரர்களுக்கு. ராசி பலம் பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, வேற்றுமேற்றி சேர்வு நாளாகி இருக்கிறது. காரிய வெற்றி கைகூட காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான இருக்கும். கொடுத்த வாக்கினை ஒரு சிறு காப்பாற்ற முடித்த வைக்க சொல்ல ஏற்படலாம். மனதுக்கு பிடித்த சமம் நடக்க காத்திருக்கிறது. சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. அன்பான ரிஷப ராசினிகளே, கவலைகள் வந்தாலும் காட்சிகள் மாறினாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். சிறப்பாக பயணிக்க கடமைப்பட்டுள்ளீர்கள். ஆர்த்தர் பிரச்சனை திரட வேண்டாம். உங்கள் வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். முன்னேற்பாடுகள் சிறப்பாக இருக்கும். காரி வீட்டுகை கூட காத்திருக்கிறது. காலை பொழுதை விட மாலை பொழுதிலே மன மகிழ்ச்சி கூட காத்திருக்கிறது. வரவழைப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உற்றா பெற்றா சுற்றுத்தரவில் மனக்கசப்புகள் மாற காத்திருத்தீர காத்திருக்கிறது. அன்பான மிதனம் ராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித நெருடல், ஒருவித சிக்கல் இருப்பினாலும் சமாளித்துக் கொள்ளி சமாளித்து விடுவீர்கள். காரி வீட்டுகை கூட காத்திருக்கிறது. எடுத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். மாணவர்களும் கூட மாணவ முன்னேற்றம் கூடும். மனதில் நித்தி சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். அன்பான கடகராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும். காரிய வெட்டிக்கை கூட காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். இழந்த பெயர்களை மீண்டும் பெறலாம். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான இருக்கும். இருந்தாலும் மகளிர் வழியிலே தக்க சமயத்தில் உதவிகள் எதிர்பார்க்கலாம். போக்குவரத்தால் பயன்பாடு கிடைக்கும். இருந்தால் போக்குவரத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அன்பான சிம்மராசினிகளே, காரிய தட்டங்கள் இருப்பது துணினாலும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். சுபகாரி நடக்க காத்திருக்கிறது. சுபகாரி முயற்சிகள் நடக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். மனதிற்கு பிடி சமம் நடக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆன்லைன் பிசினஸை ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கண்ணி ராசினிகளை களிப்பான் சொல்ல வேண்டும். மனதிற்கு இனி சமம் நடக்க காத்திருக்கிறது. சந்தோஷம் கூடும், களிப்பு கூடும், ஆனந்தம் கூடும். ஆன்மீசனை சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். தகவல்கள் தினவர கூட்டும். மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். சிறு தானியம் நவத்தானியம் அரசினை வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஆண்பானதுள்ள ராசினிகளே, பரிசு பாராட்டு பெறுவீர்கள். மன மகிழ்ச்சி கூட காத்திருக்கிறது. இனிப்பான சமண்டக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். பிரிந்தவர்கள் பெரியத்தூர் ஒன்று சேரலாம். ஆண்புக்குரிய சந்திப்பு நிலை காத்திருக்கிறது. தங்கம் வெள்ளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கொடுக்கல் வாங்கலே கூடுதல் கவனம் தேவை. அன்பான விருச்சிக ராசினிகளே, சுகமான சொல்லிற்படும். சுபகாரி முயற்சிகளை கைகூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிய முயற்சி செய்வீர்கள். முடித்து காட்டுவீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். வங்கி சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்றும் வகையில் விழிப்புணர்வு செல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. நட்பு வழியிலே பலருக்கு பல காரியங்களை சாதிக்கலாம். அன்பான தனுசு ராசினிகளே, வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகளை மாற்றிக்கொள்ளுங்கள். விளம்பரங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லா பிரச்சனை திரட வேண்டாம். அடுத்த ஒரு பிரச்சனையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள். காரி வெட்டிக்கை கூடும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். கடன் தொல்லை குறைய காத்திருக்கிறது. தங்கம் வெள்ளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மகர ராசினிகளே, ஏதோ ஒரு சிக்கல் வருவது தோன்றினாலும் சிரமம் வருவது தோன்றினாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். சமாளித்து விடுவீர்கள். உங்கள் முன் யோசனை திறமைகள் எல்லோரும் ஆச்சரியப்பட வைக்கும், பாராட்ட வைக்கும். பெருமைகளும் கூடும், பொறாமைகளும் கூடும். இருந்தாலும் விழிப்போடு செல்படுங்கள். கண்திஷ்டி அதிகமாக இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்திலே விழிப்போடு செல்பட வேண்டும். இதுவரை பெட்ரோல் இந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, எதிர்ப்புகள் வந்தாலும் ஏமாற்றம் வந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள். சமாளித்து காட்டுவீர்கள். சிறப்பான பலன் பெற காட்டுகிறீர்கள். காரி வீட்டு கை கூட காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வேண்டுமானாலும் காலையில் கவலை மலை மகிழ்ச்சி மாறி மேறமையலாம். மனதிப்படி குழப்பிக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் சிறப்பாக இருக்கும். சிறுதுளி செய்வோர் குறுந்து சிறு முன்னேற்றம் காணலாம். இரவு பணியாளர்கள் மின்சாரம் நெருப்பு போன்ற விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான மீன ராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்துக் குழுவிட்டு சமாளித்து விடுவீர்கள். உடல்நலம் சீராக மன குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வேண்டுமானால் சளி சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம்.
உரிய மருத்துவ ஆலோசனைத்துக் கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை. தூரதேச பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவ செல்வங்கள் நலன் கூடும். பெற்றோர் வழியிலும் இதுவரை இருந்த மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. உதவிகள் சிறப்பாமைய காத்திருக்கிறது. சகோதர பாசம் கூடும். வழக்குகள் சாதகமாகும். ஆண்பானரை உங்களுக்கான சிறப்பான ஜோதரசன் கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே மணி பிளான்ட் வளர்க்கக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி. வணக்கம். வணக்கம்.